பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். 1 தீமோத்தேயு 4:1 சொல்லுகிறது, அநேகர் பிசாசுகளுடைய உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று பைபிளில் பார்க்கிறோம். மனுஷனுடைய ஆவிலிருந்து ஆப்பரேட் பண்ணுறாங்க இவங்க, கர்த்தருடைய ஆவிலிருந்து ஆப்பரேட் பண்ணல. தீர்க்க தரிசனம், உண்மையான தீர்க்க தரிசனம் என்பது பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு கர்த்தர் சொன்னால் சொல்வது, கர்த்தர் சொல்லாவிட்டால் சொல்லாதது. அதுதான் தீர்க்க தரிசனம். கர்த்தர் பேசினால் பேசணும், கர்த்தர் சொன்னால் சொல்லணும். சும்மா கர்த்தர் சொல்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு பரவச நிலைமைக்கு நம்மளே கொண்டு போய் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறதுக்கு பேர் தீர்க்க தரிசனம் கிடையாது. நிறைய பேர் இதை கேட்டு ஏமாந்து போயிட்டு இருக்கிறீங்க. ஏதோ இவங்க சொல்லிட்டாங்களே, ஏதோ ஒரு ஆபத்து இருக்கா என் மகளுக்கு என் மகனுக்கு. இல்லை பிரதர், ஆபத்து இருக்குன்னு ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்கன்னா எதனால் ஆபத்து இருக்குது, ஏன் ஆபத்து இருக்குது, இது ஏன் ஆண்டவர் அனுமதித்தார், இது தப்பித்து கொள்ளதுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு சொல்லுங்கள் பிரதர்னு அந்த யார் சொன்னாங்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வரமாட்டாங்க உங்களை வீட்டை தேடி. வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க பிரியமானவர்களே. கடைசி காலம் கள்ள தீர்க்க தரிசனம் எல்லா இடத்துல இருக்கு. உங்க எதிர்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனத்தை கேட்க எந்த ஊழியக்காரத்துல போகாதீங்க. எந்த ஊழியக்காரர் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து தலை கொடுத்து ஜெபம் பண்ணிக்காதீங்க. எல்லா ஊழியக்காரர்களும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்பதை நீங்க அடையாளம் தெரிந்து ஊழியக்காரர்களா என்பதை அடையாளம் தெரிந்து கொள்ளணும். நீங்க போகிற சர்ச்சில் இருக்கிற உங்க பாஸ்டர் அவரை உங்க வீட்டுக்கு அழைங்க, அவர் வந்து உங்களுக்கு ஜெபிக்கணும். அதுதான் மாறு. அதை விட்டுட்டு சும்மா அங்கே போகிறது, அந்த மீட்டிங் இந்த அம்மா கூப்பிடுச்சு, அந்த ஐயா கூப்பிட்டாங்க, அங்கே இங்கேன்னு போய் மீட்டிங்கில் மரத்துக்கு மரம் தாவித்து இருக்காதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை பாதித்து விடும். ஏன்னா வஞ்சிக்கிற ஆவிகள் உங்களை சுற்றிலும் இருக்குது. கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், வஞ்சிக்கிற ஆவி கடன் கொடுக்காதீங்க. பிசாசுடைய காரியம் இது. கடைசி காலத்தில் சாத்தான் செய்கிற காரியம் இது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து போயிடுவாங்கன்னு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு சில பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுவேன்னு சொல்லி உங்கள் வீட்டில் தகடு வச்சுருக்கிறாங்க. யாரும் அந்த தகடு இருக்குது, அந்த தகடை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வரவங்களும் நான் பார்த்துருக்கிறேன். எல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்ததையும் ஜபத்தில் இருக்கும்போது கர்த்தர் கற்றுக் கொடுத்து தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். வசனத்துக்கு புறம்பான காரியம் அல்ல, எல்லாம் வசனத்தில் இருக்கிற ஒரு காரியம். இப்படி யாராவது தகடு எடுக்கிறேன்னு வந்தால் அவனை தகடிலே அடித்து துரத்து. தகடு கிரியைகள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. யாரும் உங்களுக்கு தகடு வச்சாங்க, பில்லி சூன்யம் பண்ணாங்க, கர்த்தர் யார் சொன்னாங்க, யார் மூலமாக செய்யப்பட்டது என்பதை கேளுங்க. தகடு எடுக்கிற ஊழியம் கிடையாது, பூவாசனை ஊழியம் கிடையாது, அதெல்லாம் தீர்க்க தரிசனம் கிடையாது, அது கள்ள தீர்க்க தரிசனம். ஆவியானவர் சொல்வதை தேவப்பிள்ளை அறிந்து கொள். கள்ள ஊழியர்களுக்கு வீட்டுக்குள்ள இடம் கொடுக்காதே. கள்ள விசுவாசிகள், கள்ள விசுவாசிகளாக மாறாதீங்க. வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுக்காதீங்க. கள்ள தீர்க்க தரிசிகளை உங்களை சுற்றிலும் இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லாததை சொன்னதாய் சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிற வஞ்சிக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் வஞ்சிக்கிற கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு ஐயோ. தேவன் வைராக்கியம் உள்ளவர். கர்த்தர் பேசினால் பேசினதுதான். கர்த்தருடைய சத்தத்தில் ஜீவனும் வல்லமை இருக்கிறது. அவர் பொய் சொல்ல மாட்டார். சின்ன பிள்ளைகளை போல இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்க மாட்டார். கர்த்தர் சொன்னா தீர்க்க தரிசனம் ஷார்ப்பா இருக்கும், சரியா இருக்கும், ஆக்டிவா இருக்கும், அது பவர்ஃபுல்லா இருக்கும், அது பர்ஃபெக்டா இருக்கும். அதுதான் தீர்க்க தரிசனம். இன்னைக்கு நிறைய பேர் வஞ்சிக்கிற ஆவி இடம் கொடுக்குறீங்க விசுவாசிகளே. வஞ்சிக்கிற ஆவி இடம் கொடுக்காதீங்க. ஐயா தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, சும்மா சும்மா போய் ஜெபம் பண்ணு. நீ ஜெபி, கர்த்தர் இறங்குவார். உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஊழிய காட்ட போவாத, கர்த்தரிடத்தில் போ. குறி கேட்கறதுக்கு போவாத. பெங்களூர் பட்டணத்தில் குறி சொல்வதற்குன்னே சில பேர்லாம் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். ஐ எம் ப்ரேயிங், நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் கர்த்தருடைய அக்கினி விழும் அவங்க மேலே, பச்சிக்கிற அக்கினி. ஒன்று, கர்த்தர் அவங்க மனம் திரும்பணும். இல்லாத பட்சத்தில் கர்த்தர் அவங்களை அழித்து விடுவார். யூ கனாட் பிளே வித் ஃபயர், இஸ் காட் இஸ் அ கன்சியூமிங் ஃபயர். டோன்ட் பி டிசீவ்டு by these demonic powers and demonic works, my friends, in Jesus' name. Yesuvin naamathil vanchikkappattu povaadinga. Indha kalla deergadarshigal nariya per irukraanga. Kartha solladatha sonnadha solli yemaathi ungalai vanchikkraanga. Unga veetla aabathu irukku, naan neethu iravu jaam pannitirundhen. Unga veettukku or aabathu varudhu. Unga magala bathrama irukka sol, unga magana bathrama irukka sol. Eppadin yaaravathu vandha கதவை திறந்துட்டு அவங்களை சொல்லுங்கள், வெளியில் போயிட்டே இருங்க. என்ன பிரதர் அப்படி சொல்கிறீங்க, இது தீர்க்க தரிசனம் இல்லைன்னு சொல்கிறேன் நான். உங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்குது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது,
அப்படின்னு யாராவது வந்து சொன்னால் கேளுங்க, யார் மூலியமாக பிரச்சனை, யாருக்கு பிரச்சனை, ஏன் வருது, எப்படி அதை மேற்கொள்ளணும், எல்லாம் கேளுங்க. கர்த்தர் என்ன சொல்கிறா, இதை குறித்து என்ன கர்த்தர் சொன்னால் கேளுங்க. ஷார்ப்பாக சொல்லுவார், உங்களுக்கு இந்த இடத்துல பலவீனம், இந்த இந்த பிரச்சனை வரும்போது இந்த ஆள் வந்து உங்களை தொந்தரப்படுத்துவாங்க. இது சரியாக சொல்லும்போது தான் தீர்க்க தரிசனம். சும்மா ஏடா கூடியெல்லாம் சொல்கிற தீர்க்க தரிசனத்தை விட்டு அது தீர்க்க தரிசனம் என்ற கேட்டகரியிலே வராது. அறிந்து கொண்டு செயல்படுங்க. கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. சும்மா டிவிக்கு முன்னாடி யூடியூப்பை போட்டு அதை போட்டு அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார், இவர் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார் என்று சொல்லி தீர்க்க தரிசனத்தை நீங்கள் அதை இதை கேட்டுட்டு மண்டையை குழப்பிட்டு உட்காராதீங்க. தீர்க்க தரிசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், தீர்க்க தரிசனம் கர்த்தருடையது, ஆனால் உண்மையான தீர்க்க தரிசனம் எது, பொய்யான தீர்க்க தரிசனம் எது என்பதை தேவனுடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையினாலும் என்னால் அடையாளம் தெரிந்து கொள்ள வசனத்திலிருந்து முடிகிறது. நீங்கள் தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக தேவன் எனக்குள்ள ஒரு பாரப்படுத்தினபடி நாள் இன்னைக்கு காலையில் நான் சொன்ன மாலையில் பேசுவேன் என்று நான் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். நீங்கள் அறிந்து கொண்டு செயல்படுங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள அடையாளம் தெரிந்து கொண்டு அவங்கள விட்டு விலகுங்க. அவங்கள வீட்டுக்கே சேர்க்க வேண்டாம், பாவம் உங்கள் மேலே வராது. கர்த்தர் சொல்லாததை சொல்லிக்கொண்டு வீட்டுக்குள்ளே வருகிறவன் ஊழியக்காரன் அல்ல, அவன் வஞ்சிக்கப்பட்டவன். அவன் தேவனுக்கு ஊழியம் செய்யல, பிசாசுக்கு ஊழியம் செய்கிறான். அவனுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் கிடையாது. எனவே அடையாளம் தெரிந்து கொள்ளுங்க. கள்ள தீர்க்கதரிசிகளை விட்டு விலகுங்க. நீ உங்களை காத்து கொள்ளணும். கடைசி காலம் உங்களை கூட வஞ்சித்திடுவான் பிரதர். நல்ல அந்நிய பாஷை பேசுகிற நீங்கள் கூட வஞ்சிக்கப்பட்டு போயிடுவீங்க. அதனால் இடம் கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க. தீர்க்க தரிசனம் வார வாரம் ஒரு ப்ரேயருக்கு போகிறீங்க, வாரம் வாரம் குறி சொல்லிட்டு குறி சொல்கிற மாதிரி தீர்க்க தரிசனம் வருதுன்னா அது கர்த்தர் சொல்லாதது. அறிந்து கொள்ளுங்க. தீர்க்க தரிசனம் வரணும் பெற்றுக்கொள்வதற்கு மணிக்கணக்காக ஜெபிக்கணும், மணிக்கணக்காக காத்திருக்கணும், எவ்வளோ நாட்கள் உபவாசம் பண்ணணும், சாட்சி இருக்கணும். அது அதோடைய காரியமெல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக நான் பேச போகிறேன். கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு மாலை நேரத்தில் கள்ள போதகர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்பதை குறித்து உங்களோடு பேச போகிறேன். இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, கள்ள தீர்க்க தரிசிகள் உங்களை சுற்றிலும் இருக்கிறார்கள். வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து போவாதுங்க, அவங்கள தூரப்படுத்துங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சரியாக வைங்க. உங்கள் போதகர்கள் தெரியாமல் எந்த மீட்டிங்கு போகாதீங்க. உங்கள் ஊழியக்காரர்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்யுங்க. கர்த்தருடைய வசனத்தில் தேருங்க, ஜோம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, பரிசுத்தாவுக்குள் நிரம்பிருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஐயோ, அவருடைய கிரியைகளை கர்த்தர் மடங்கடித்து போடுவாராக. நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. கிருபங்களோடு இருந்து வழி நடத்தட்டும். காட் பிளஸ் யூ. குட் நைட் இன் ஜீசஸ் நேம். ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் போட மறக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கட்டாயம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். காட் பிளஸ் யூ.